சிறப்பு விருந்தினர்களே, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் டாக்டர் பட்டம் பெற வந்திருக்கும் அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, அனைவரும் இதனுடைய முதற்கண் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கைதற்கும். இந்த பல்கலைக்கழகம் வாழ்க்கையை மறக்க முடியாத பல்கலைக்கழகம். நடிகனாக இருந்த எனக்கு டாக்டர் பட்டத்தை கொடுத்த பெருமை இந்த பல்கலைக்கழகத்தைச் சேரும். ஒரு துறையில் இருந்து கொண்டு அந்த துறையை சார்ந்த இன்னொரு துறையை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழக டாக்டர் பட்டம் கொடுக்கும். நீங்க அது மாதிரி பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். 30 வருடமாக நடிகராக இருந்து 30 வருஷமும் நீங்க மிமிக்ரி பண்றீங்க. ஒரு ஆல்டர்னேட் ப்ரொஃபஷன் ரொம்ப பிரமாதமா சொன்னார். அது சொன்னாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஒரு ஆல்டர்னேட் மெடிசன் யூனிவர்சிட்டி வந்து நான் சினிமாவில் நடிக்கிறாங்க இருக்க மினிக்கிரியும் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொன்னது என்னன்னா, இவருடைய பல்கலைக்கழகம் ரிசர்ச் பண்ணாங்களா, இந்தியாவிலே ஒரே ஒரு நடிகர் தான் நடிகராக இருந்து மினிக்கிரி பண்றது சென்னை தீர்த்து மட்டும்தான் என்ற ஒரு பெருமையை செல்வராஜன் நம்ம பல்கலைக்கழகம் வந்து பெருமைப்படுத்தி எனக்கு அந்த டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். வருஷம் எனக்கு கூப்பிடுவாங்க சீஃப் கெஸ்டா, வருவா இந்த வருஷம் வந்திருக்கேன். இந்த டாக்டர் பட்டம் பெறுபவர்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான நாள். ஏனென்றால் இந்த டாக்டர் பட்டம் பெற்ற பிறகுதான் என்னை இயக்குநர் பிரபு சாதமன் அவர்கள் அழைத்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவருடைய படத்துக்கு தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த படத்துக்கு பேர் வந்து ரூபாய், கையல் படத்து ஹீரோ, கையல் படத்து ஹீரோயின். முதன் முறையாக எனக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்தாங்க. அந்த படம் முடிச்சுட்டு உடனே தனுஷ்குரு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும்போது நான் இந்த படங்களும் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஏன் சொல்லுங்கன்னா, வாஸ்துன்னு சொல்லுவாங்க, இதுல ஒரு வாஸ்துவான ஆள் இருக்கார், யார் தான் எங்க அண்ணன் கணேஷ் அவர்கள். என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரிசையில் சொல்லும்போது, இசைத்துறையிலே ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்றால் என்று ஏழாவது இருக்கும் ஒரே ஒரு அண்ணன் வந்து கணேஷ் அவர்கள் தான். ஒன்றும் பிறகு அதே மாதிரி அந்த துறையில் சேர்ந்த உள்ளூர் அருமையான நண்பர் மோகம், பூ விலங்கு மோகம் என்று சொல்வார்கள். பூ விலங்கு தான் எங்களால் அன்பால வந்து விலங்கு பெற அவரும் இன்று டாக்டர் பட்டம் வாங்குறாருனா ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களை போன்ற கலைஞர்கள் எல்லாம் மேடையில் அடித்து டாக்டர் பட்டம் பெறுவதற்கு ஊக்கமளித்த என் அன்பு சகோதரர் நவீன் பைனா தமிழ் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றி கூற கடமைப்பட்டு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அமைந்துள்ளது. இங்கே ஆட்களை தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் அவருடைய திறமை, அவருடைய ஆழ்மனதை, அவர் நிற்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் வகையிலே இந்த பல்கலைக்கழக நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைந்துள்ளன. அதே மாதிரி பாடல்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. பார்ப்பவர்களெல்லாம் சாதாரண மனிதர்களாக தெரிகிறார்களே, இவர்களுக்கு எப்படி டாக்டர் பட்டம் கிடைக்கிறது என்பதை சொல்லி யோசிக்கலாம். ஒன்று சொல்கிறேன், டாக்டர் என்பது நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதுதான் என்பது அல்ல. சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னவெல்லாம் நிவாரணம் செய்ய மனமுக்கு முன்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் டாக்டர் தான். அந்த வழியில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது